இப்ப சாதாரணமாவே மொட்டை மாடியில் படுத்துட்டு அப்படியே அண்ணாந்து படுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய அப்படியே ஒரு நட்சத்திரம் நட்சத்திரமா போயிட்டு இருக்கும். இது எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படின்னு தெரியல. பட் இதெல்லாம் வந்து சேட்டலைட், நாசா வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சுது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த இதெல்லாம் வந்து நம்ம இது இங்க போச்சு இங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதை விட இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத ரியலாவே காட்ட முடியும். அதுக்கு பயன்படக்கூடியதுதான் இந்த வெப்சைட்டு. அது பார்ப்போம். இப்ப இன்றைய தேதி இந்த நிலவரசு பிரகாரம் 22,440 சேட்டலைட்டுகளை பற்றிய டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் எந்த இடத்துல போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில போயிட்டுருக்கு இல்லையா. இந்த இதே ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்மளுடைய தலைக்கு மேலே இந்த ஏரியாவில் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு அமைச்சூர் ரேடியோலாம் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தெல்லாம் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியும் சரிங்களா. அப்புறம் ஏதாச்சும் ஒரு சேட்டலைட் போயிட்டுருக்கு அப்படின்னா எந்த சேட்டலைட்டு, அது இப்போ எங்கே போயிட்டுருக்கு, அது மாதிரி இங்கே பாருங்கள் சேட்டலைட் ஆர்பிட் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் எல்லா இதுவும் வந்து பாருங்கள். மிலிட்ரி சேட்டலைட் எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஜிபிஎஸ் சேட்டலைட்டெலாம் எங்கெல்லாம் போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்க உதாரணத்துக்கு இன்னொன்று இது பண்ணுவோமே அப்படி அதோடைய ரூட் எப்படி போயிட்டுருக்கு, அது எங்கே அதோடைய ரூட் எப்படி இருக்குது, எங்கே இந்த நேரத்தில் எந்த இடத்துல போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து நம்ம ரியலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சார். இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் ஒரு சேட்டலைட்டை பற்றி தேடினாக்க அதில் போட்டு தேடினீங்க அப்படின்னாக்க உடனே அந்த சேட்டலைட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த சேட்டலைட்டு இந்த நேரம் எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் கூட நம்ம ட்ராக் பண்ண முடியும், எந்த ஃப்ளைட்டு எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படிங்கிறலாம் கூட ட்ராக் பண்ண முடியும். அது போய் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உங்கள் ஃப்ரெண்டே வந்து ஒரு அமெரிக்கா போகிறாருன்னு வச்சுங்களேன், ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டீங்க, இங்கே இந்த மாதிரியான வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இறங்கி முடிச்ச உடனே இறங்கிட்டீங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லலாம். ஆக அந்த அளவுக்கு வந்து நிறைய ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள வெப்சைட்லாம் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும்.